புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையமும் இணைந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 142வது பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள பாரதியார் இல்லத்தில் நடைபெற்ற விழாவில் சபாநாயகர் செல்வம் தலைமை தாங்கினார். முதலமைச்சர் ரங்கசாமி பாரதியார் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி பாரதியாருடன் தொடர்பில் இருந்த விடுதலை போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கும் அவர்களின் உறவினர்களுக்கும் மரியாதை செய்தார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே டி ஆறுமுகம், பாஸ்கர், கே எஸ் பி ரமேஷ், அரசு செயலர் நெடுஞ்செழியன், இயக்குநர் கலிய பெருமாள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து காரை பாரதி தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் வைஜெயந்திமாலா சிறப்புரையாற்றினார். பாரதியார் பாடல்களை சங்கீத பூஷணம் குழுவினர் பாடினர். புதுவையில் பாரதி என்ற தலைப்பில் கவியரங்கம் நடந்தது. நிகழ்வுக்கு பிறகு முதலமைச்சரை செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இலங்கை கடற்படையினரால் பிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களை மீட்க மத்திய அரசுக்கு கடிதம் எழுதவுள்ளேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டு சென்றார். கடிதம் எழுதுவோம் அவர்கள்.